அனைவருக்கும் வணக்கம். இது நலம் நலம் அறிக்கை பகுதி. தொடர்ந்து உளவியல் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் கார்த்திகேயன் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இப்போ வந்து அந்த சமீபத்தில் வந்துட்டு அவர் ரொம்ப சூசைட் பண்ணி இறந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வலையை வந்துட்டு எல்லார் மத்தியிலையும் ஏற்படுத்தியிருக்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு வெல் ஆஃப், அவரோட பிராண்ட் எங்கே இருந்தாலும் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு எப்படி தள்ளப்படுறாரு? ஏன் அவருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வருது? அவருக்கு சுற்றி இருக்கிறவங்களால ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால தான் இந்த சூழ்நிலைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது விசாரணைகள் இருக்குது ஒன்று. ஓகே. அது இல்லாமல் இதில் செய்தி இதில் ஊடகங்களில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ உண்மை என்னங்கிறது நமக்கு இது உண்மையிலே தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது 20,000 ஏக்கர் நல்லா வச்சுருக்காரு, இவ்வளவு பெரிய கம்பெனி, அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வி. உங்கள் கேள்வியோட அடிநாதான் அதுதான் நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ என்னென்னா, வாட் யூ ஹாவ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஆர். ஓகே, நீங்கள் யாருங்கிறது தான் முக்கியம். உங்கள் கிட்டே வந்து எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. அதனால தான் ஒரு 5,000 ரூபா இல்லைன்னு சொல்லி இதுவாக அதை சூசைட் பண்ணிக்கிறதும், ஒரு 50,000 கோடியில் சில இதுவாக பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறதும் மன அளவில் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஏன்னா மன அளவில் பற்றாக்குறை, மன அளவில் பயம், மன அளவில் ஒரு நெருக்கடி, மன அளவில் வந்து இதுக்கப்புறம் எதுவும் நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு என்ன சொல்ல எ கைண்ட் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து வரும்பொழுது தான் ஒரு மனுஷனுக்கு, இவருக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. இப்போ நம்ம அதை நம்மளால் சொல்ல முடியாது, இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா, இருந்திருக்கா, அந்த சூழ்நிலையில் வந்ததா, அதனால் நெருக்கடிக்கு அப்புறமா வந்ததாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் தன்னோட இதை வாழ்க்கையை வந்து வேண்டான்னு விட்டுட்டு போகிறேன்னா, பெரும்பான்மையான காரணம் வந்து டிப்ரெஷன். சூசைடு ரிலேட்டடான விஷயங்களுக்கு டிப்ரெஷன் வந்து மிகப்பெரிய காரணம். 2-3 விஷயம் சொல்கிறாங்க. சூசைடுக்கு வந்து அதிகமான காரணம் ஒன்று டிப்ரெஷன், இன்னொன்று ஆல்கஹால் ட்ரக் யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய சில பேருக்கு இந்த மூணும் சேர்ந்து வரும். அவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி குடிப்பான் நிறையா, குடிக்கிறப்போ அந்த சூசைடல் டெண்டன்சி வரும், அதுக்கப்புறம் டிப்ரெஷன் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து வந்து அவனை வந்து ஒட்டு மொத்தமாக தாக்கும். ஆனால் அடிப்படையான விஷயம், ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்கு நெருக்கடிக்குள்ளே உள்ளாகும் பொழுது உள்ள ஸ்ட்ராங்காக இல்லை, அவருக்கான சோஷியல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம், அவர் வந்து போய் வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்களோ இல்லாட்டி உறவினர்களோ இல்லாட்டி இவங்க மருத்துவ உதவியோ அவங்க வந்து அந்த நேரத்தில் எடுத்துக்கலங்கிறப்போ இந்த மாதிரி தவறான முடிவுகளுக்கு போவது இயற்கை. குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், தற்கொலை என்பது ஒரு மனநோயின் அறிகுறி, அது வந்து ஒரு கோழைத்தனம், அதை வந்து எந்த காரணம் யார் எப்படி செஞ்சாலும் கண்டிப்பாக தடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து இதெல்லாம் சிகிச்சை இருக்குது, உதவி இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது மட்டுமே தீர்வு கிடையாது. இன்றைக்கு வந்து உலக அளவில் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் டிப்ரெஷனுங்கிற துக்க நோய் தான். தே கால் இட் அஸ் எபிடமிக்ங்கலாம், எபிடமிக்னால் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிற விஷயம் தான். ஸோ 1%லேருந்து இன்னைக்கு இந்தியாமே நாட்டில் 10%க்கு அளவுக்கு அதிகமாகிட்டுருக்கு. அன்டிடெக்டட் நிறையா இருக்குது, இதில் நமக்கு சோர்சஸ் தெரியாது, நம்ம இறந்து போயிருக்கோம்னு எதனால் இறந்து போகணும்னு தெரியாது. ஸோ இந்த டிப்ரெஷனை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அதை அதனுடைய இதுவாக என்ன சொல்ல முக்கியமான ஒரு கன்சர்ன்ஸாக எடுத்துக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வரைக்கும் இந்த ஜூனியருக்கும் பாஸ்க்கும் வந்துட்டு அந்த டிப்ரெஷன் லெவல்ன்றது எப்படி இருக்கும்? இப்போ எப்படி, நான் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருக்கு தெரியும்னா, என் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், என் கூட அடிக்கடி யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். கீழ்நிலைகளில் வந்து நிறையா நண்பர்கள் இருக்காங்க, காலையில் ஒன்றா வராங்க, சாப்பிட போகிறாங்க, டீ சாப்பிட்றாங்க, காஃபி சாப்பிட்றாங்க, மீட்டிங்கில் உட்காராங்க, அப்புறம் இல்லைப்பா அவன் சரியா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு. மேலே போகும்பொழுது உங்களுக்கு இது பியர் சர்க்கிள் குறைஞ்சி போயிடுது. உங்களுக்கு இதுவாக இருக்க சமமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எங்கேயோ இருப்பாங்க, வேறு நாட்டில் கூட இருக்கலாம், வேறு ஊரில் இருக்கலாம், அவங்கக்கிட்ட இந்த அளவுக்கு மனம் விட்டு பேச முடியும். ஆமாம். இன்னொரு விஷயம் வந்து அதிகாரங்கள் இருக்குது, இந்த அதிகாரத்தை தாண்டி நட்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுது, அவங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கே டைம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த இதெல்லாம் டிப்ரெஷன் சூசைட்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் போய், ஆனால் எல்லாருக்குமே அந்த ஒரு இது வல்னரபிலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தான் மறந்துடுவாங்க. அதுதான் உண்மை, எல்லாருக்குமே இது, யாராக இருந்தாலும் எந்த அளவில் இருந்தாலும். அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய நடிகைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பெரிய தொழிலதிபர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள் யாரை நம்ம சக்ஸஸ்ஃபுல் நினைக்கிறோமோ அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு பேச ஆள் இல்லை, அவர்களுக்கு உள்ள துக்கம் இருந்திருக்கு, அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருது, அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் நம்பிக்கை போகும்பொழுது
இந்த மாதிரியான விபரீத முடிவுகள் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் லென்ஸுக்கு உட்படுத்தப்படுறாங்க, யாருக்காக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வரப்போ டிப்ரெஷன் வரப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது பப்ளிக் லெவலில் வந்துருக்கு. யாருக்கு வேணால் அது நடக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இனிமேல் இதெல்லாம் சூசைட் ப்ரிவென்ஷனை பற்றி பேசணும் அப்படிங்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ்ன்னு சொன்னீங்க, எனக்கு அதை பற்றியும் நிறைய கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து அடுத்த வாரமும் பேசுவோம் சார். நன்றி. நன்றி.